Hi friends, ellarkum vanakkam. Innikku nama cutlet eppadi seiyradhungiradha dhaan paakka porom. Cutlet oda basic ana rules dhaan ipo ungalku solla poren. Na solra padi senjinga na ungalku cutlet perfect ah kedaikum, super ah irukum. Idhu vandu naan vegetable vechi ungalku naan ipo innikku solla poren. Neenga idhe mari vegetable vechi seiyalam, non vegetable vechi neenga seiyalam. Adha eppadi seiyalangiradha vaanga video ku poi paathukalam. இந்த மாதிரி வெஜிடபிள் கட்லட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை வெந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈரமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த ஈரமெல்லாம் நமக்கு ட்ரையாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு உருளைக்கிழங்கு இருக்கணும். அதனால் 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தோல் உரித்து அதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது, தண்ணியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. அடுத்ததாக கேரட் 2 எடுத்து தோல் சீவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி வச்சுக்கிறேன். அடுத்ததாக அரை பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கட்லெட்டுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு மைதா மாவு பேஸ்ட்டு தான். அதுக்காக ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக கரைக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ரெடி பண்ண மைதா பேஸ்ட் இருக்குது. அடுத்ததாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புளிப்புக்கு எலுமிச்சம்பழம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா. இப்போ இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், பட்டாணி எது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்தக்கூடாது, ஏன்னா வெங்காயம் நமக்கு தண்ணி விடும். இதுக்கு வந்து தண்ணியே நமக்கு அதிகம் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் அளவுக்கு நம்ம போகணும். அந்தளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்தும்போது அதை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசால் பொருளெல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது மூணையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நமக்கு மசாலா குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க, அதிகமான தண்ணி இதில் சேர்த்தக்கூடாது. நல்லா கலந்து மூடி போட்டு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நாம் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா எந்தவித தண்ணியுமே சேர்த்திடாதீங்க, நமக்கு இதில் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசித்ததுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க லெமனை இதில் கொஞ்சமாக புழிஞ்சுக்கோங்க. நீங்கள் லெமன் இல்லைன்னா ட்ரை ஆம்ச்சூர் பவுடர் நமக்கு கடையில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா பிரட்டி விட்டுறலாம். அடுப்பை வந்து இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. நாம் ரெடி பண்ண மிக்ஸ் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நாம் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு இதை செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன். இந்த மாதிரி எடுத்து தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செஞ்சோன்னா தான் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதோட தடிமனாக இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப லேசாகவும் தட்டி எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம மைதா மாவு பேஸ்ட்டில் ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். மைதா மாவு பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் 1 டைம் பண்ணாலே போதும். 2 டைம்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு மேலே இருக்க அந்த லேயர் வந்து ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னா 1 டைம் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சிடலாம். எண்ணெயை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கட்லெட்டை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு கட்லெட் பிரிஞ்சிரும்.
அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் விட்டு திருப்பிடுங்க. நம்ம திருப்பும் போதே அதோடய கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு ஒரே கலரில் வர்ற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பர்ஃபெக்டான கட்லெட் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா அது ஃபில்டர் ஆயிரும். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்களும் சூப்பரான கட்லெட்டை வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கட்லெட் செய்யும்போது சில மிஸ்டேக் செஞ்சு நமக்கு சரியாக வராமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி தண்ணி பதம் கம்மியாக வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பரான கட்லெட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.